உங்கள் சேமிப்பு கணக்கில் இவ்வளவும் மினிமம் பேலன்ஸ் இருந்தே ஆகணும். இல்லைனா அபராதம் உறுதி. ஒவ்வொரு வங்கியும் வாடிக்கையாளர்களின் சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச இருப்பை வைத்திருக்குமாறு அறிவுறுத்துகிறது. உங்களிடம் ஜீரோ பேலன்ஸ் சேமிப்பு கணக்கு இருந்தால் குறைந்தபட்ச தொகையை கணக்கில் வைக்காததற்காக அபராதம் எதுவும் செலுத்த வேண்டியதில்லை. அதே சமயம் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் பொதுவான சேமிப்பு கணக்கில் குறைந்தபட்ச இருப்பை வைத்திருப்பது அவசியம். கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை வைத்திருக்காவிட்டால் வங்கிகள் அபராதம் விதிக்கின்றன. இந்த அபராதம் வங்கிக்கு வங்கி மாறுபடும். மேல்நிலை வங்கிகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை வைத்திருக்காவிட்டால் அபராதம் பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். பாரத ஸ்டேட் வங்கி வாடிக்கையாளர்களின் அடிப்படை சேமிப்பு கணக்கில் சராசரி மாத இருப்பு என்ற விதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கு முன் வாடிக்கையாளர் நகரம் மற்றும் கிராமத்தை பொறுத்து 3000 முதல் 1000 வரையிலான தொகையை வைத்திருக்க வேண்டும். HDFC வங்கியின் இணையதளத்தின்படி நகர்ப்புறங்களில் உள்ள வாடிக்கையாளர்கள் குறைந்தபட்சம் 10,000 அல்லது 1,00,000 FD வைத்திருப்பது அவசியம். இது தவிர நீங்கள் குறைந்தபட்சம் 5,000 மாதாந்திர சராசரி இருப்பை பராமரிக்க வேண்டும். அரை நகர்ப்புறங்களில் காலாண்டு இருப்பு தொகை 2,500 அல்லது 25,000 FD வைத்திருப்பது அவசியம். ICICI வங்கியின் வழக்கமான சேமிப்பு கணக்கில் சராசரி குறைந்தபட்ச இருப்பு தொகை 10,000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற கிளைகளில் 5,000 மற்றும் கிராமப்புற கிளைகளில் 2,000 குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்க வேண்டியது அவசியம். PNB-யில் மெட்ரோ நகரங்களில் 5,000 முதல் 10,000 வரையிலும், அரை நகர்ப்புறங்களில் 2,000 மற்றும் கிராமப்புறங்களில் குறைந்தபட்சம் 1,000 வரையிலும் இருப்பு வைப்பது அவசியம். கனரா வங்கியில் கிராமப்புறங்களில் 500, செபி நகர்ப்புறங்களில் 1,000 மற்றும் மெட்ரோ நகரங்களில் 2,000 சராசரியாக குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்க வேண்டியது அவசியம்.